கேப்டன் மறைவு செய்தி கேட்டதும் உருகி போன பிரதமர் மோடி. தேசமே நமது நலன் என்ற வகையிலான பல கருத்துக்களை கொண்ட வீரராக பல திரைப்படங்களில் நடித்து மக்கள் மனதில் இடம்பெற்ற கேப்டன் விஜயகாந்த் இன்று உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இதனால் தமிழ் திரையுலகம் தாண்டி தமிழக மக்களும் பல அரசியல் தலைவர்களும் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். கேப்டன் விஜயகாந்த் 2005 செப்டம்பரில் மதுரையில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எனும் கட்சியை தொடங்கி 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்று போட்டியிட்டார். 232 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்திய கேப்டன் விருதாச்சலம் தொகுதியில் பெரும்பான்மையான ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்றார். அந்த தேர்தலில் தேதிமுகவிற்கு 8.4% வாக்குகள் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து 2019 மக்களவைத் தேர்தலில் தேதிமுக தனித்து நின்று 10% வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவியது. இப்படி கட்சி ஆரம்பித்து தொடர்ந்து இரு தேர்தல்களிலும் தனித்து போட்டியிட்ட விஜயகாந்த் 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்டார். அதில் 41 இடங்களில் போட்டியிட்ட தேதிமுகவிற்கு 29 இடங்களில் வெற்றி கிடைத்தது. இதனால் கட்சி ஆரம்பித்த குறுகிய காலத்திலேயே எதிர்கட்சி தலைவரானார் கேப்டன் விஜயகாந்த். இருப்பினும் அதற்கு பிறகு விஜயகாந்திற்கும் ஜெயலலிதாவிற்கும் ஏற்பட்ட மோதலால் 2014 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேதிமுக போட்டியிட்டது. 2014 என்பது தற்பொழுது பிரதமராக உள்ள பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சரிலிருந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலகட்டம். முன்னதாக 2014 மக்களவைத் தேர்தலில் இந்தியாவிற்கு நரேந்திர மோடி, அதே போன்று தமிழகத்திற்கு விஜயகாந்த் என்கின்ற பல வசன முழக்கங்களை தனது தேர்தல் பிரச்சாரத்தில் முன்வைத்தார். அது மட்டுமின்றி பாஜக மத்தியில் ஆட்சியை பிடித்து குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி பிரதமர் ஆவதற்கு தமிழகத்தில் முக்கிய காரணமாக இருந்தது கேப்டன் விஜயகாந்த் தமிழகத்தில் மேற்கொண்ட பிரச்சாரங்களே ஒரு காரணம். குறிப்பாக சொல்ல போனால் தமிழகத்தில் பல கிராமங்களுக்கு நரேந்திர மோடி எனும் பெயரை உச்சரித்து கொண்டு சென்ற முக்கிய பங்கு விஜயகாந்த் அவர்களுக்கு உண்டு. அந்த தேர்தலில் பிரச்சாரங்கள் முழுவதும் பம்பரமாக சுழன்று கொண்டு மேற்கொண்டார் கேப்டன். இதன் வெற்றியாக மத்தியில் பாஜக ஆட்சியை பிடித்து பிரதமராக பிரதமர் நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்றார். பிரதமரின் பதவியேற்பு விழாவிலும் கேப்டனை பிரதமர் மோடியே அழைத்து கேப்டனை ஆற தழுவிக்கொண்டு தனது பாசத்தை வழிகாட்டினார். அந்த அளவிற்கு கேப்டன் விஜயகாந்த் மீது அன்பை வைத்திருந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு விஜயகாந்தின் மறைவு என்பது பெரும் அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் கொடுத்துள்ளது. இதனால் தனது சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி திரு விஜயகாந்த் அவர்களின் மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிக்கின்றது. தமிழ் திரையுலகின் ஜாம்பவான், அவரது கவர்ச்சியான நடிப்பு மில்லியன் கணக்கானவர்களின் இதயங்களை கவர்ந்தது. ஒரு அரசியல் தலைவராக தமிழ்நாட்டின் அரசியல் நிலப்பரப்பில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்திய அவர் பொது சேவையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். அவரது மறைவு ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்துகின்றது. அதை நிரப்ப கடினமாக இருக்கும். அவர் நெருங்கிய நண்பராக இருந்தார். பல ஆண்டுகளாக அவருடனான எனது தொடர்புகளை நான் அன்புடன் நினைவு கூறுகிறேன். இந்த சோகமான நேரத்தில் எனது எண்ணங்கள் அவரது குடும்பத்தினர், ரசிகர்கள் மற்றும் ஏராளமான பின்தொடர்பவர்களுடன் உள்ளன. ஓம் சாந்தி என்று பதிவிட்டுள்ளார். மேலும் கேப்டனின் மறைவு குறித்து தமிழக பாஜக தலைவர்களும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர்.